So now we see example 2.36. Romba or easy an sum idu. Erkanave eluthi vechiten paakadhinga. Just vandu steps what is given in the book. Book la enna irukko adha same steps na eludhirka. Suppose z1, z2 and z3 are the vertices of an equilateral triangle inscribed in a circle. Inscribed in a circle appadina ipdi or circle irukum. அதுக்குள்ளே அந்த ட்ரையாங்கிள் வந்து இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். திஸ் இஸ் இன்ஸ்கிரைப்ட் இன் எ சர்க்கிள். அந்த சர்க்கிள் வந்து மாட் இஜெட் ஈக்குவல் டு 2. இந்த சர்க்கிள் வந்து இது மாட் இஜெட் ஈக்குவல் டு 2. இங்கே வேணால் எழுதிக்கலாம், மாட் இஜெட் ஈக்குவல் டு 2. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பரில் மாட் இஜெட் ஈக்குவல் டு 2. இஃப் இஜெட் 1 ஈக்குவல் டு 1+i√3 ஃபைண்ட் இஜெட் 2 அண்ட் இஜெட் 3. ஸோ இதெல்லாம் நமக்கு சாதாரண பேசிக்காகவே அது புக்கில் இருக்கிற ஸ்டெப் தான். திஸ் ரெப்ரசன்ஸ் ஏ சர்க்கிள் வித் சென்டர் 0, 0. ஏன் 0, 0 அப்படின்னா, சப்போஸ் இந்த இடத்துல வந்து மாடுலஸ் ஆஃப் z-z0 இருக்குதுன்னு வை. அப்போ இதனுடைய சென்டர் வந்து z0 வித் சென்டர் z0 அண்ட் ரேடியஸ் இங்கே ஜென்ரல் ஃபார்முலா அப்படிங்கிறப்போ அண்ட் ரேடியஸ் ஆர். திஸ் இஸ் ஜென்ரல் ஃபார்முலா, திஸ் இஸ் சென்டர் அண்ட் திஸ் இஸ் ரேடியஸ். இங்கே நமக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ அதனுடைய சென்டர் வந்து ஆரிஜன் 0, 0, தென் ரேடியஸ் வந்து 2, ரெப்ரசன்ஸ் சர்க்கிள். இதுதான் இந்த ஸ்டெப்பு. தட் ஏபி அண்ட் சிபி த வெர்டிசஸ் ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இதுதான் வெர்டிசஸ் ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், ஏபிசி. தென் சின்ஸ் z1, z2, z3 நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறதுனால இந்த சேம் ஏபிசியை z1, z2, z3 அப்படின்னு சொல்லி நம்ம படத்தில் போட்டு காமிப்போம், அது எங்கே வருதுன்னு பார்த்துக்கலாம். தென் ஃபார்ம் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இந்த z1, z2, z3 என்ன ஃபார்ம் பண்ணுது, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. த சைஸ் ஏபி பிசி அண்ட் சிஏ சப்ஸ்டன்ட் 2π/3 ரேடியன்ஸ் அட் த ஆரிஜன். அதாவது இப்போ இது ஜென்ரலாக நம்ம வந்து இன்ஸ்கிரைப்ட் இன் எ சர்க்கிள் அப்படின்னா நம்ம ஆங்கிள் பைசெக்டர் போடுவோம் இல்லையா, அந்த ஆங்கிள் பைசெக்டர் போடுறப்போ இது இந்த இடத்துல இதாகும். அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து இங்கே வரும், இது வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வரும். அப்போ இதனுடைய ஆங்கிள் எவ்வளோவா இருக்கும், இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் ஈச் ஆங்கிள் 60 டிகிரி. அப்போ இது வந்து 30, அப்போ இது 30, அப்போ இது எவ்வளோவா இருக்கும், 120 அப்படின்னு சொல்லி வரும். இது வேணால் நான் கொஞ்சம் பெருசாக போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கு, எல்லாமே இந்த மாதிரி இப்படி மீட் பண்ணும். ஸோ இது 30 டிகிரி, ஈச் 60 மீன்ஸ் இதில் பாதி இது 30, இது 30, அப்படி இது எவ்வளவு 120. ஸோ சிமிலர்லி ஹியர் ஆல்சோ 120, ஹியர் ஆல்சோ 120. இந்த 120 டிகிரியை நம்ம ரேடியன் மெஷர்னு எழுதுகிறப்போ இது இது வந்து டிகிரி, இது டிகிரியில் இருக்கும், இதுக்கு என்னன்னு சொல்லுவேன் ரேடியன் மெஷர். ஸோ 2π/3, இது 2π/3 கேன்சல் பண்ண 2×180/3, இது இது கேன்சல் பண்ணால் 60. ஸோ இது நம்ம வந்து எப்போவுமே ரேடியன் மெஷர் தான் இதில் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் பேசிக்கானது. ஸோ இதை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பிஃபோர் தட், வாட் அபவுட் z1? z1 வந்து என்னென்னு கொடுத்துருக்கு, எனக்கு z1 எப்படி மார்க் பண்ணுவோம். z1 ஈக்குவல் டு 1+ இங்கே இருக்குது z1, இது வரைக்கும் நம்ம ரீட் அவுட் பண்ணோம் இல்லையா. இது வந்து அந்த இது வந்து மீட் பண்ணுற இடத்து சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். வி கேன் ஒப்டைன் z2 அண்ட் z3 பை த ரொட்டேஷன் ஆஃப் z1/2π/3. இது மட்டும் அப்படியே இருக்கும், அங்கே போடுறப்ப அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே நம்ம க்வெஸ்சனில் z1 எங்கே அழிச்சிட்டுனா, ஸோ z1 வந்து 1+i√3. அப்போ இதனுடைய இதை போட்டிங்கன்னா r வந்து நமக்கு 2 வரும், ஏன்னா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் இமேஜினரி பார்ட்னா. இப்போ ஆல்ஃபா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், டேன் இன்வர்ஸ் y/x, y√3, x வந்து 1. ஸோ டேன் இன்வர்ஸ் √3 அப்படின்னா திஸ் இஸ் டேன் 60. 60-ஐ எப்படி எழுதுவோம், 5/3 அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இல்லையா. அதெல்லாம் வேண்டாம், நமக்கு 60 டிகிரி நம்மக்கிட்ட இருக்குது.
அப்போ 60 டிகிரி அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி இருக்குமா, இங்கே ஒரு 30 விட்டுரு, 30 விட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து எவ்வளோ டிகிரி? 60 டிகிரி. அப்போ இது பேலன்ஸ் இது எவ்வளோ இருக்கும்? 30 டிகிரி இருக்கும். பிகாஸ் நம்ம இங்கே Z1ங்கிறத மார்க் பண்ணணும், எந்த எந்த இடத்து எந்த பொசிஷன் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆங்கிள் பற்றியெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். அப்போ இது வந்து மாடுலஸ் ஆஃப் Z1. இப்போ இது எல்லாமே கிளியராக போகுது. இந்த லைன் எப்படி வந்தது? இது இதோட வேல்யூ என்ன? 1, √3. இனிமேல் ரேடியஸ் வந்து 2ங்கிறப்ப இது எல்லாமே 2. அப்போ கண்டிப்பாக சர்க்கிள் மேலே தான் இருக்கும். ஸோ Z1 மார்க் பண்ணிட்டோம். இந்த பொசிஷன் வந்து இது 60 டிகிரின்னு தெரியறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லைனை போட்டுட்டோம். இப்போ தான் பை த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஒவ்வொரு ஆங்கிளும் வந்து 2π/3 ரேடியனை மெஷர் பண்ணோம். அதாவது கிளியராக சொல்லணும்னா, உங்கள் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 90ல், பேஜ் 90ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z e power i theta இஸ் ஃபார்ம்டு பை த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஜெட். அந்த இஜெட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை யூஸ் பண்ணி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஃபார்ம் பண்ணுறோம். பை ரொட்டேஷனாக, சாரி, பை ஃபார்ம்டு பை ரொட்டேஷன் ஆஃப் இஜெட். இங்கே என்னதுன்னா ஃபார்ம்டு பை எழுதிட்டு இங்கே ரொட்டேஷன் ஆஃப் இஜெட், ரொட்டேஷன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஜெட் பை தீட்டா. இந்த இடத்துல தீட்டாங்கிறது என்னென்னா ரேடியன் மெஷர், டிகிரியில் ரேடியன் மெஷர். எதை வச்சு? அபோட் த ஆரிஜின், அபோட் த ஆரிஜின். இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதில்லை, பரவாயில்ல. எப்படி அந்த படம் வந்து ஃபிகர் எப்படி வருதுங்கிறத கிளியராக சொல்லணும். அதே மாதிரி இதை வந்து எந்த டைரக்ஷனில், இந்த கவுண்டர் கிளாக் டைரக்ஷன், இந்த கவுண்டர் கிளாக் டைரக்ஷன். வீடியோ டைம் அதிகமாகும் அப்படிங்கிறனால தான் இதெல்லாம் நான் ஏற்கனவே எழுதி வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து Z1 ஏற்கனவே இருக்குது. இந்த Z1 வந்து கவுண்டர் கிளாக் வைஸ்னால் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். திரும்ப ஏற்கனவே இங்கே ஒரு 30 இருக்கா? அதே மாதிரி ப்ராப்பர்ட்டியில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஒவ்வொரு ஆங்கிளுமே எவ்வளோ இருக்கும்? 2π/3, அதாவது 120 120 120 இருக்கும் இல்லையா? அது பை ப்ராப்பர்ட்டி. அப்போ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இன்ஸ்கிரைப்டு இருக்கிறப்போ அந்த மூணு ஆங்கிளுமே 120 120 120 360 இருக்குது. இங்கே ஏற்கனவே ஒரு 30 இருக்குது. அப்போ அந்த 90 சேர்ந்தால் அப்போ இந்த இடத்துல வரும். ஆரோ மார்க்கை இப்படி வந்து நம்ம போடணும். அப்போ இந்த Z2 வந்து இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக இது வந்து ரேடியஸா? அப்போ ரேடியஸ்னால் இந்த சைடு +2, அப்போ இந்த சைடு நமக்கு என்ன வரும்? -2 அப்படின்னு Z2 வந்து வரப்போகுது. அதை நம்ம வந்து எப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை ஜாயின் பண்ணிக்கு. இந்த Z1 இங்கேருந்த Z1 இப்போ நமக்கு எங்கே வந்துச்சு? இந்த இடத்துல வந்துச்சு. ஸோ Z2 அடுத்தது Z3 எங்கேன்னா, சேம் இது இப்போ இங்கே இந்த Z2 வந்து திரும்பவும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் திரும்பவும் 2π/3 ரேடியன் மெஷரில் ரொட்டேட் ஆகுது. அப்போ இங்கே இந்த இடத்துல வந்துட்டு இது ஒரு 90, திரும்ப இங்கே ஒரு 30 எடுக்கணும்னா இதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. யூ டேக் 190, தென் 130, 30ங்கிறப்ப இந்த இடத்துல இருக்கும். அப்போ இங்கே இந்த இடத்துல இதை கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிடு. தென் யூ கேன் ஜாயின் லைக் திஸ் நவ் யூ ஆர் கெட்டிங் ஏ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அப்போ இங்கே இந்த டோட்டலாக இந்த 60 இந்த 30 கம்பைன் பண்ணினா இங்கே நமக்கு என்ன வரும்? 2π/3. இந்த 90 30 எழுதக்கூடாது, பட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி எழுதிடுச்சோம். 90 + 30 2π/3 டோட்டல் ஆங்கிள். எந்த ஆங்கிள்? இந்த ஆங்கிள் சொல்கிறேன். இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் வந்து 2π/3, இந்த ஆங்கிள் 2π/3, அதே மாதிரி இந்த ஆங்கிள் 2π/3, டோட்டலாக 360 வந்துடும் நமக்கு. ஸோ திஸ் இஸ் Z2.
இது வந்து இஜட்டு இஜட் த்ரீ வந்து இந்த இடத்துல இருக்கும் அந்த சீஸ் இஜட் த்ரீ ஸோ இஜட் த்ரீ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இஜட் டூ மைனஸ் டூன்னு தெரிஞ்சிச்சு ப்ளஸ் டூனா இந்த இடத்துல மைனஸ் டூ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்து இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அனதர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதுதான் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் என்ன பண்ணணும் இஜட்டால் ஈ பவர் ஐ தீட்டாவை மல்டிப்ளை பண்ணணும் ஆங்கிளுக்கு எதை போடணும் டூ பை பை த்ரீ அப்புறம் இதிலேருந்து அகெயின் இஜட் த்ரீ கண்டுபிடிக்கணும்னா இஜட் டூவை எடுத்துகிட்டு திரும்ப இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் அதர்வைஸ் இஜட் ஒன்லேருந்து ஒரு 120 அனதர் 120 ஸோ ஃபோர் பை பை த்ரீன்னு எடுக்கலாம் பட் அதை விட இஜட் டூவிலேருந்து எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை அழிச்சிடலாம் ஸோ செகண்ட் இஜட் டூ வேணும்னா என்ன பண்ணணும் இந்த ஃபார்முலா இஜட் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா ஸோ நமக்கு இஜட்டு போகிற இஜட் ஒன்று அதாவது இதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் இதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் என்ன இஜட் ஒன் ஸோ ஈக்குவல் டு இஜட் ஒன் என்ன ஒன் ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ அதுதானே மறந்து மறந்து போயிடுது ஒன் ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ இன்ட்டு இது வந்து ஆயிலஸ் ஆயிலஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஸோ காஸ் டூ பை பை த்ரீ தென் ஐ சைன் டூ பை பை த்ரீ ஸோ ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ தென் டூ பை பை த்ரீயே யூ கேன் ரைட் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பை த்ரீ இது நிறைய டைம் பார்த்துருக்குறோம் கிராஸ் மல்டிப்ளை த்ரீ பை மைனஸ் ஃபைவ் டூ பை பை த்ரீ ஸோ ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ இது வந்து செகண்ட் குவாட்ரேச்சர் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பை த்ரீனா எங்கே இருக்கும் செகண்ட் குவாட்ரேச்சரில் சைன் வந்து பாசிட்டிவ் தென் காஸ் வந்து நெகட்டிவ் இல்லையா ஸோ மைனஸ் காஸ் ஃபைவ் பை த்ரீ தென் ப்ளஸ் ஐ சை ஃபைவ் பை த்ரீ ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ காஸ் ஃபைவ் பை த்ரீ என்ன 180/3 180/3 அப்படிங்கிறப்போ 60 காஸ் 60 காஸ் 60 மைனஸாக தென் ஐ ரூட் த்ரீ பை டூ இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணும் ஒன் இன்ட்டு மைனஸாக மைனஸாக தென் ஒன் இன்ட்டு திஸ் ஐ ரூட் த்ரீ பை டூ ஐ ரூட் த்ரீ இன்ட்டு திஸ் மைனஸ் ஐ ரூட் த்ரீ பை டூ ஐ இன்ட்டு ஐ ஐ ஸ்கொயர்டு என்ன மைனஸ் ஒன்று இல்லையா ஸோ மைனஸ் தென் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ வெறும் த்ரீ பை டூ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஐ இன்ட்டு ஐ ஐ ஸ்கொயர்டு ஐ ஸ்கொயர்டு வந்து மைனஸ் ஒன்று ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ வெறும் த்ரீ பை டூ இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ பை டூ ஸோ மைனஸ் ஃபோர் பை டூ ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ இது இது கேன்சல் ஆயிரும் ஸோ மைனஸ் டூ இதுதான் என்னது இஜட் டூ இதுதான் சொன்னமில்லாம இஜட் டூ கண்டிப்பாக மைனஸ் டூ தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சிந்த ஆன்சர் நவ் வி ஃபைண்ட் இஜட் த்ரீ ஸோ இங்கே இஜட் த்ரீ இருக்கு இல்லையா இஜட் த்ரீ வந்து ஃபார்முலா என்ன இதுக்கு ப்ரீவியஸ் என்ன இஜட் டூ தென் இ பவர் ஐ டூ பை பை த்ரீ இஜட் டூ தான் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் நம்ம மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறோம் தென் இ பவர் ஐ டூ பை பை த்ரீ ஈக்குவல் டு இது ஆக்சுவலாக வந்து காஸ் டூ பை பை த்ரீ தென் ஐ சைன் டூ பை பை த்ரீ ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் டூ இதுதான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம்ல மைனஸ் ஆ தென் ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ பை டூ இந்த மைனஸ் டூ உள்ளே கொண்டு போவோம் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு டூ டூ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் ஸோ ஒன் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் அதேமாதிரி இது இது கொண்டு வரப்போ டூ டூ கேன்சல் ஆகும் தென் மைனஸ் ஐ ரூட் த்ரீ இதுதான் வந்து இஜட் ஆக்சுவலாக இந்த இஜட் ஒன் இஜட் டூ இஜட் த்ரீங்கிறத இந்த சைடு ஓஏ இது ஏன்னு வச்சுக்க இது ஏ இது பி இது சி அப்போ சைடு ஓஏ தென் ஓபி இது வந்து ஓசி இது வந்து சாரி இது ஓசி தென் திஸ் இஸ் ஓபி அங்கே ப்ரீவியஸ் ஃபஸ்ட் ஒன் வந்தது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு தட் இஸ் ஓஏ ஸோ இது இதுதான் ஆன்சர் இது அப்போ இது இது வந்து மாடுலஸ் ஆஃப் இஜட் த்ரீ திஸ் இஸ் மாடுலஸ் ஆஃப் இஜட் டூ
இது வந்து ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல் தட் சார்.